हाय फ्रेंड्स ना என்னோட பேபிக்காக 6th मंथ ஃபோட்டோஷூட் வீட்லயே ரெடி பண்ணலாம்னு நினைச்சேன் என்னோட ஐடியா கிச்சன் செட்டப் தீம் தான் கிச்சன்ல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி கிச்சன் செட்டப் தீம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் வேஸ்டி 1 ரெட் கலர் டவல் 1 ஸ்டீல் பிளேட் 1 குக்கர் 1 வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கேஸ் அடுப்பு ஸ்டாண்ட் 2 பர்னர் 2 கடுகு டப்பா சீரக டப்பா வெந்தய டப்பா மூணுமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிஸ்கெட்ஸ் அப்புறம் கேரட் துருவ ஸ்டாண்ட் ஒன்று நெக்ஸ்ட் ஒயிட் கலர் கர்ச்சிஃப் ஒன்று வாங்க கிச்சன் செட்டப் தீம் ரெடி பண்ணலாம் முதல்ல தரையில் வேஸ்டியை ரெக்டாங்கிளாக விரிச்சுக்கோங்க அப்புறம் டாப் லெஃப்ட் சைடு கார்னரில் ரெட் கலர் டவலை ரெக்டாங்கிளாக மடித்து ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் கிச்சனில் இருக்கிற கரண்டி சாரி ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் அந்த கரண்டியாக விட்டுட்டேன் நான் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி கரண்டிங்களை ஒன் பை ஒன்னாக அடுக்கிக்கோங்க அப்புறம் ஒரு பிளேட்டில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் கேஸ் அடுப்பில் இருக்கிற ஸ்டாண்ட் பர்னர் இது ரெண்டுத்தையும் ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஒன் சைடில் குக்கரை வச்சுக்கோங்க இன்னொரு பக்கத்தில் ஸ்டாண்டையும் பர்னரையும் வச்சுக்கோங்க ரைட் சைட் கார்னரில் கடுகு டப்பா சீரக டப்பா வெந்தய டப்பா மூணும் கொட்டுற மாதிரி ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரைட் சைட் கார்னரில் கீழே கேரட் துருவுற ஸ்டாண்டை வச்சுக்கோங்க பிஸ்கெட்டை 6 வர மாதிரி அடுக்கிக்கோங்க தென் கர்ச்சிஃபை பேபியோட தலையில் செஃபோட கேப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேபியை சென்டரில் படுக்க வச்சுக்கோங்க ஃபோட்டோ எடுக்கிறப்போ பேபி அசையாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பேபியை வச்சு நிறைய ஒரு 4-5 ஃபோட்டோ ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா பேபியோட கண்ணை மூடிட்டாலோ அசைஞ்சிட்டாலோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் செட்டப் தீம் ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்